ஹலோ விவாஸ் சிம்ம ராசி நேயர்களுக்கு பங்குனி மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே ஓரளவுக்கு சாதகமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது வேலை பலு அதிகமாக இருந்தாலுமே அதற்கேற்ற வருமானமும் உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து கொண்டு இருக்கிறது இனி வருகின்ற நாட்களிலும் இது போன்ற ஒரு ஒரு நல்ல பலனை நீங்க அனுபவிக்க போகிறீர்களா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளானது இந்த கடைசி இருபது நாட்கள்ல ஏற்பட உள்ளதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து வரப்போகின்ற இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள்ல சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட உள்ளது இந்த திருப்பங்களின் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளானது நடக்கவுள்ளதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாக ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்து இந்த பிரச்சனை தான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும்போது அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் இதற்காக தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பொதுவாகவே இந்த உலகத்துல நடந்த பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்து ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கத்தின் மூலமாக முன்கூட்டியே மிக சரியாக கணித்து சொல்லப்பட்டு இருந்தது அப்படிதான் அபிகே ஆனந்துடைய கணிப்புகளும் ரொம்ப ரொம்பவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்குமா அப்படின்னு நிச்சயமாக நடந்து கொண்டு சதவீதத்துல எண்பது சதவீத பொது பலன்களானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதாவது ஒவ்வொருத்தருடைய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நடக்கக்கூடுங்க மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதமானது அவங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில ஒரு சில பலன்களானது மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த பலன்கள் அப்படியே நடக்கக்கூடும் சிம்மராசி நேயர்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது ரணருண ரோக ஸ்தானத்துல சனி அஷ்டம ஸ்தானத்துல குரு சூரியன் மற்றும் புதன் என மூன்று கிரகங்களும் பாக்கிய ஸ்தானத்துல ராகு மற்றும் சுக்கிரன் என இரண்டு கிரகங்களும் லாபஸ்தானத்துல செவ்வாய் என கிரக நிலைகளானது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சுக்ர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்படி இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட்டு இருக்கிறது தான் இந்த கடைசி இருபது நாட்கள் சிம்ம நேயர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நேயர்களுக்கான பலன்களானது கணிக்கப்பட்டு இருக்கிறது இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது சிம்ம நேயர்களுக்கு முயற்சிகளுக்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது நீங்க அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அதற்கேற்றார் போல வெற்றி கிடைக்குங்க நீங்க முயற்சியே பண்ணலனா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்காது உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும் மற்றவர்களுடன் இருந்து வந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும் வீண் செலவுகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் எதிலுமே ஒரு வேகத்தை உண்டாக்கும் நல்லதா கெட்டதா என்று யோசிக்க தோன்றாத மனநிலையானது அவ்வப்போது உண்டாகக்கூடிய சூழ்நிலையில இருப்பீர்கள் இருந்தாலுமே நீங்க இந்த இடங்கள்ல இருந்து நம்ம செய்வது நல்லதா கெட்டதா விஷயத்தை யோசித்து நிதானமாக செய்வது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ரொம்பவே எளிமையாக தப்பித்து கொள்ளலாம் மேலும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கெரியர் வைஸ் பார்க்கும் போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையானது மாறி வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான பலனானது இனி வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க கொடுங்க தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் அந்த பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் இருந்தாலுமே அதில் உங்களுக்கான ஆதாயமும் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியமானது அதிகரித்து காணப்படுவீர்கள் இதன் மூலமாக சில விஷயங்களை சிறப்பாக முடிவு எடுத்து அதில் வெற்றியையும் காண்பீர்கள் பொருளாதார நிலையானது உயர ஆரம்பிக்கும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடிய சாதகமான நிலையும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பணி உயர்வுக்கான தேர்வை உங்களுக்கு சாதகமான பலனானது கனிவான பார்வையானது உங்கள் மீது ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்க அமைத்துக் கொள்ளலாம் மொத்தத்துல உங்களுக்கு கெரியர் வைஸ் பார்க்கும்போது சிறப்பாக சிறப்பாகத்தான் அமைஞ்சிருக்குங்க வைஸ் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுங்க ஸோ அது தொடர்பாக வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் இந்த மாதத்தில் அதிகமான முயற்சியை ஈடுபடுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையானது கிடைக்கக்கூடுங்க வாழ்க்கை துணையால் பண வரவானது அதிகரித்து காணப்படுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான பொழுத கழிப்பீர்கள் உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கும் குடும்பத்தில் பொன்னான தருணங்களாக நிகழ ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சில நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடும் பெண்களுக்கு பார்க்கும்போது மற்றவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி நட்பு உண்டாகும் எந்த ஒரு வேலையிலையுமே வேகத்த காண்பீர்கள் செலவுகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணங்கள் அதன் மூலமாக அலைச்சல்கள் உண்டாகலாம் காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும் தேவையான பண உதவியானது சற்று தாமதமாக கிடைக்கலாம் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது உங்களுக்கு சாதகமாக கூடும் அரசியல் துறையினருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் தீ ஆயுதங்களை கையாளும் போது மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதன் மூலமாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் என்பதை உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லதாக இருக்கக்கூடும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரலாம் உங்களுடைய திறமைகளானது வெளிப்பட ஆரம்பிக்கும் சாமர்த்தியமான பேச்சு

என்றாலுமே அழுத்தம் இருக்கும் சில சிக்கலான பிரச்சனைகள்ல சுமூகமான முடிவை காண முற்படுவீர்கள் மன தடுமாற்றமானது ஏற்படலாம் வாகனத்துல செல்லும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொன் சேர்க்கையானது உண்டாகலாம் ஆனாலுமே அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கத்துல மாட்டிக்கொள்ளலாம் என்பதால சுற்று ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் மனதுல ஏதாவது ஒரு குறையானது இருந்து கொண்டே இருக்க புதிய நபர் எதிர்பாலினத்தவர் ஆகியோருடன் பேசும்போது கவனமாக பேசி பழகுவது நல்லது விருந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டி வரலாம் என்பதால் அது தொடர்பான விஷயங்கள்லையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிம்மராசி உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது திடீர் என்று கோபங்கள் அவ்வப்போது ஏற்படலாம் மேலும் நெருக்கடி நிலையானது காணப்படும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை போடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க பயணங்களால் வீண் அலைச்சல்கள் அவ்வப்போது ஏற்படலாம் ஆனாலுமே பணப்புழக்கமானது உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியாகவே இருக்கக்கூடுங்க பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது மேலும் நீங்க திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு செய்துட்டு வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உடனடியாக உண்டாகுங்க அதுவும் பௌர்ணமி போன்ற நாட்களில் அந்த அண்ணாமலையார சென்று தரிசனம் செய்துட்டு வருவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேன்மையான பலன்களை கொடுக்கக்கூடுங்க அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கான காரிய வெற்றியையும் ஏற்படுத்தி தரக்கூடும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த மூன்று தினங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமைந்து உள்ளது மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்று அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டு மற்றும் பதிமூன்று இந்த இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கு இந்த இரண்டு நாட்களில் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு வந்தாலுமே அதுல உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்களானது கிடைக்கும் என்று சொல்லலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல் subscribe pannunga thank you